எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிகா லைஃப் இன்றைக்கி வந்து ஒரு மிட் மார்னிங்லேருந்து விலாக் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ டூ டேஸாக எனக்கு கோல்டு காஃப் தான் எப்போயுமே டியூஸ்டே வீடியோ போடுவேன் நேற்று வந்து எடிட் கூட பண்ண முடில கண்டினியூஸாக காஃபும் வந்துட்டு தான் இன்னைக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் கௌதம்க்கு வந்து காஃப் இருக்குது அதனால அவனுமே வீட்டில் இருக்கான் அவருமே வந்துட்டு ஆஃபீஸ் வேலை வந்துட்டு வீட்டிலேருந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க என்ன தான் எல்லோரும் வீட்டில் இருந்தாலும் நம்ம தானே எல்லாத்தையுமே பார்க்கணும் பாத்திரத்துலந்து தோ துணி கூட வந்துட்டு மடித்து வைக்கல எல்லாமே வந்துட்டு வீட்டில் வந்து செது தான் இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் இருக்க துணி எல்லாத்தையும் எடுத்து துவைக்கிறதுக்காக போட்டுட்டு சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க் தான் வந்து பார்த்தேன் வீடு வந்து ஃபஸ்ட்டு மார்னிங்கே வந்து கூட்டி விட்டுட்டா நீட்டாக இருக்கும் அப்படின்றனால ஹாலில் வந்துட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரமே வந்துட்டு நிறைய சேர்ந்துருந்தது அது வந்து ஒரு ரெண்டு மூணு பேட்சாக தான் வந்து வாஷ் பண்ணி வைக்கணும் அம்மா வீட்டில் இருந்தப்போ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பாத்திரத்தை சேரவே விட மாட்டாங்க வாஷ் பண்ணி வச்சிருவாங்க அம்மா ஊர் போயிட்டதுனால நம்ம தானே வந்து எல்லாமே பார்க்கணும் ஸோ அதனால் வந்துட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் சங்கரா மீன் வந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வச்சு மீன் குழம்பு வந்து வைக்கணும் சங்கரா மீனில் வந்துட்டு இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து அடுப்பையும் வந்து வந்து வாஷ் பண்ணிடு கிளீனிங் லிக்யூட் வந்து எப்போயுமே விம் ஜெல் அப்புறம் வினிகர் அது கூட வந்து பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் அதை வச்சு ஃபஸ்ட்டு அடுப்பையும் வந்து கிளீன் பண்ணி எடுத்தாச்சு அதோட அதிசயமாக ஒரு கேக் ஆர்டர் இருக்கு சும்மா எனக்கு தெரிஞ்சவங்க தான் கோதுமாவை வச்சு வந்து கேக் செஞ்சு தர சொல்லியிருந்தாங்க அதனால் அதுவுமே வந்து செய்யணும் அதுக்கு முன்னாடி பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு பாதாம் பால் வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் அவளுக்கு தான் வந்து ரெடி இருக்கேன் இப்போ பாப்பாவுக்கு வந்து ஏதாவது சொல்லி நான் செய்யாம போட்டேன்னா வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான் அதனால் அவளுக்காக வந்து கொஞ்சமாக நட்ஸில் வந்துட்டு சூடாக பாலை வந்து ஊற்றி கொஞ்சம் நேரம் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் அப்படின்னா அந்த நட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைய வரும் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் நாட்டு சக்கரை தேவைன்னா இப்போவே ஆட் பண்ணிக்கலாம் பாப்பா வந்ததுக்கப்புறம் தானே குடிப்பா அதனால் வெறும் மஞ்சள் தூள் மட்டும் போட்டு நல்லா அரைச்சு ஒரு டம்ளர் பால் வந்து நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த நட்ஸையும் சேர்த்து நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கணும் நான் டயட்டில் இருக்கிறதுனால காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சு வச்சுருந்தேன் அது வெளியில் எடுத்து வச்சு ஆற வச்சு தான் வந்து சாப்பிட்டேன் இருந்தாலும் வந்து கௌதமும் பசிக்குதுன்னு சொல்லியிருந்தான் ஸோ இந்த ரெசிபி வந்துட்டு நான் பிசிஓடி எனக்கு பிஃபோர் ப்ரக்னென்சி வந்து பிசிஓடி இருந்தது அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளூட்டன் ஃப்ரீ சாப்பாடு தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அப்போ வந்துவிட்டு இந்த ரெசிபி தான் நான் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன் இதுக்கு வந்து கடலை மாவு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துட்டு கொஞ்சமாக கேரட்டு அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அது கூட வந்து ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா அரைத்து நம்ம ம எடுத்து வச்சுருந்தோம்ல கடலை மாவு அது கூட சேர்த்து அளவு உப்பு பச்சை மிளகாலாம் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாலே வந்து ரெடி ஆயிரும் கூட வந்து கீரையும் சேர்த்துக்கலாம் எனக்கு சுத்தமாக கீரை இல்லாதனால நான் கொத்தமல்லி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்னதாக வந்து ஊற்றினோம் அப்படின்னா கௌதம்க்கு இதுக்கு சட்னியே கேட்க மாட்டான் அப்படியே சாப்பிடுவான் இது வந்து ரெடி டு மேக் தோசை மாதிரி தான் இதுக்கு பதிலாக நம்ம வந்து சிறுபருப்பு இருக்கு இல்லையா அதுலேயுமே வந்துட்டு இந்த தோசை செஞ்சு சாப்பிட்லாம் என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் இந்த மாதிரி டயட் ஃபுட்லாம் சாப்பிட்றப்ப எனக்கு அடிக்கடி இந்த ஃப்ளாஷ் வந்துட்டே போகும் நான் ஃபஸ்ட் டைம் பீஸ் ஓடி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணப்போ ஜென்ரல் டாக்டர்கிட்ட தான் போய் காமிச்சேன் அவர் டக்குன்னு உங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிபிள் இல்லை அப்படின்னு டைரக்டாகவே சொல்லிட்டாங்க மனசு உடைஞ்சு போய் தான் அதுக்கப்புறம் கிட்டே போய் காமிச்சோம் அவங்க வந்து ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்லாம் நீ பண்ண அப்படின்னா எதையுமே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் ப்ரெக்னன்சிலாம் பாசிபிள்னு சொல்லிவிட்டு அவங்க கொடுத்த அந்த பாசிட்டிவ் வைபில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து டயட் ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணி அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி என்னென்ன ஃபுட் சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் ஒன்று ஒன்றும் நான் பார்த்து தான் வந்துட்டு சாப்பிட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து நெகட்டிவாக உங்கள் கிட்டே யாராவது டாக்டர் சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஹோப் கொடுக்குற மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண சொல்லுங்கள் இன்னும் சுகர் போடலாம் அக்கா அவரணும் சரியா கொஞ்ச நேரம் அக்காவை பிஸ்னஸ் ஒர்க் பார்க்க சொல்லிட்டு நான் வந்து சிங்க்ல இருக்க எல்லா பாத்திரத்தையும் வந்து எடுத்து கழுவி வச்சுட்டேன் ஏன்னா அவர் மீன் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா சிங்க்கில் பாத்திரம் இருந்தா வந்துட்டு கஷ்டமாக இருக்குன்றனால எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புள்ளியை வந்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஒரு கிலோ கிட்ட மீன் இருக்கும் அதனால ஒரு பெரிய லெமன் சைஸ் புள்ளியை சுடுதண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நான் ஃப்ரெண்ட் என்னை கேட்டிருந்தது ரெட் வெல்வெட் கேக்கு கோதுமா வச்சு பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அது வச்சு பண்ணாலும் சாஃப்டாக பண்ணணுன்றதுனால லன்ச் முடிச்சுட்டு திரும்ப வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வந்துட்டு கேக் பண்ணணுன்னு நினச்சேன் இந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்பயாவது வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன் அதனால் அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது கூட வந்து சங்கரா மீனில் வந்துட்டு பெரிய பெரிய மீனாக இருக்கிறத வந்து ஃப்ரைக்கு எடுத்து வச்சுட்டு கட் பண்ணின மீன்லாம் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன் சோறு வடிக்கிறதுக்காக பானையில் வந்து தனியாக நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் வந்து நல்லா குதிக்க ஆரம்பிச்சு அந்த டைமில் அரிசியை கழுவி போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து குழம்புக்கு நல்லா தேவைப்படும் ஒரு பதினஞ்சு இருபது வெங்காயம் தேவைப்படும் அதுவுமே உரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இது கூட வந்து ஒரு மசாலா பேஸ்ட் வந்து அரைக்கணும் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு அரை பல் பூண்டு அது கூட குழம்பிளகா தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பிளகா தூளில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லி காஞ்சி மிளகா ஜீரகம் அது கூட வந்து மெயினாக கொஞ்சம் அரிசியும் இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக ஆட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அரிசியை வறுத்து அதையுமே வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து கலர்க்காக ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரிசி எடுத்து வச்சுக்கலாம் மண்சட்டியில் பண்ணிவிட்டு மதியம் வச்ச குழம்பு நைட்டு சூடு பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் அதனாலேயே நான் வந்து மண்சட்டியில் வச்சுருக்கேன் இங்கே வந்து புளியும் கரைச்சி வச்சுட்டு நல்லெண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெயில் வெந்தயம் ஆட் பண்ணி அது நல்லா பொறிஞ்சோடனே ஒரு ரெண்டு மூணு பூண்டை வந்து தட்டி ஆட் பண்ணிக்கலாம் அது கூட பச்சை மிளகா நம்ம சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும் இந்த குழம்பு வைக்கிறது ரொம்பவே சிம்பிள் அந்த சின்ன வெங்காயம் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு வச்சிடலாம் இங்கே புளியை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் வந்து இது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இதான் குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும் ஸோ புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுட்டு இங்கே வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே அது கூட கருவேப்பில் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம கரைச்ச வச்சிருந்த புளியையும் சேர்த்து நல்லா பாயில் ஆகி வர டைமில் நம்ம மீனையும் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்துட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்துட்டு ரொம்ப நேரம் ஃபிஷ் மேல் அப்ளை பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து தவலை பொண்ணுன்னு இல்லை நம்ம உடனே ஃபிஷ் மேல் அப்ளை பண்ணிவிட்டு தவளை வந்து அந்த அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிள் இங்கே குழம்பு வந்து நல்லா பாயில் ஆகிற டைமில் நான் வந்து மீனையும் ஆட் பண்ணிவிட்டு குழம்பை வந்து நல்லா சிம்லையும் வச்சுக்கிட்டேன் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவுக்கு கொஞ்சமாக பூண்டு இஞ்சி அது கூட கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை தண்ணி ஊற்றாமல் கூட குறகுரப்பாக தான் அரைச்சி எடுக்கணும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடரோட பெப்பர் பவுடர் கரம் மசாலா மல்லித்தூள் கொஞ்சமாக வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கொறவரப்பாக அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்து அது கூட வந்து ஒரு பாதி இல்லாமல் வந்து பிழிஞ்சி விட்ருக்கேன் சில மீன்லெலாம் மீனோட டேஸ்ட்டே வந்து கம்மியாக தான் இருக்கும் அது கூட வந்து இந்த மசாலா பேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா ஒத்து போகும் ஸோ மீனுக்கு மேலே நல்லாவே வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன் நான் வந்து எவ்வளோ பேஸ்ட் அப்ளை பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தவால போட்டு ஃப்ரை பண்ணும்போது தவால ஒட்டவே ஓட்டாது ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மீனை போட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் இங்கே மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து வெந்து வந்திருக்கு இப்போ வந்து கொஞ்சம் தனியாக தான் இருக்கும் ஆனால் வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா மண் இல்லையா அதனால் நல்லாவே குழம்பு திக்காயிடும் புளி நம்ம நல்லா திக்காக கரைச்சி ஆட் பண்ணதுனால ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருந்தேன் அதனால் புளிப்பு டேஸ்ட்டு குழம்போட டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு பக்கமே நல்லா வீக வச்சு எடுத்தாச்சு ஸோ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை மீன் குழம்பி எல்லாமே ரெடி சாப்பிட்டு என்னை நம்பி கொடுத்த கேக் ஆர்டரை வந்து செஞ்சு கொடுக்கணும் நான் வந்து கேக் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்துட்டு கோதுமாவை வச்சு செய்ய மாட்டாங்க இல்லையா அதனால் இவங்க வந்து கம்பல் பண்ணி கேட்டதுனால இன்றைக்கி ரெட் வெல்வர் கேட்கு வந்து கோதுமாவை வச்சு செய்கிறேன் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை கப் பாலை வந்து எடுத்துக்கணும் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க அது கூட அரை லெமன் பிழிஞ்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் அப்படியே விட்டாலே வந்து பார்த்திங்கன்னா மோர் மாதிரி பால் வந்து திரைய ஆரம்பிச்சிடும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் சுகர் அரை கப் எண்ணெய் ஒரு கால் கப் வந்து தை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ரெட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கணும் நான் லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் கேக்கை இப்போ பார்க்குறதுக்கு வந்து ஆரஞ்ச் கலரில் தான் இருக்கும் நம்ம பாலில் வந்து லெமன் பிழிஞ்சு வச்சுருந்தோம்ல அதுவும் வந்து நல்லா தெரிஞ்சிச்சு ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இது என்ன அப்படின்னா புளிப்பு இல்லாத மோர் ஆட் பண்ணுற மாதிரி தான் ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு வந்து ஒன்றரை கப் கோது மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு பல்லாம் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா சளிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கேக் வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இப்படியே வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சாக்லேட்டி ஃப்ளேவர்லேயும் இருக்கணுன்றனால நான் ரெண்டு ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஆட் பண்ண அந்த கொக்கோ பவுடரோட ப்ரவுன் கலர் அண்ட் அந்த ரெட் கலர் மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு அந்த பீட்ரூட் கலரில் வரும் உங்களுக்கு இந்த கலர் வேண்டாம் நல்ல ஒரு பியோர் ரெட் கலரில் வேணும் அப்படின்னா கொக்கோ பவுடரே வந்து ஆட் பண்ணிக்காதீங்க ஸோ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணேன் அது வந்து ஒரு இன்ச் ட்ரல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இங்க அவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரில பத்து ப்ரீ ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன் அதுல வச்சு மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கர்ல அதே அதேதான் சிம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சு ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக பட்டர் க்ரீம் வந்து செய்ய போறேன் இப்போ இரநூறு கிராம் பட்டரில் வந்துட்டு நூறு கிராம் பட்டர் மட்டும் எடுத்துக்கலாம் அது கூட வந்து இப்போ நூறு கிராம் பட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா இரநூறு கிராம் வந்து பவுடர் சுகர் தேவைப்படும் அவங்கக்கிட்ட மெஷரிங் ஸ்கேல் இல்லை அப்படின்னா ஒரு அரை கப் பட்டர் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கப் வந்து பவுடர் சுகர் எடுக்கணும் ஸோ இதுதான் கணக்கு பட்டர் வந்து ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் ஸோ அது வந்து ஒயிட் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகர் ஆட் பண்ணி ஒரு பத்து செகண்ட்க்கு பத்து செகண்ட்க்கு மிக்ஸ் பண்ணும் ஸோ ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நம்ம பீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பட்டர் க்ரீம் வந்து ரெடி ஆயிரும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பட்டர் க்ரீம் பண்ணேன் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பீஸாக வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இந்த கேக்கில் வந்துட்டு எனக்கு எயிட் பீஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன் அதனால் ஒன்று மட்டும் வந்து குழந்தைங்களுக்காக எடுத்து கொடுத்தேன் ஸோ இந்த பட்டர் க்ரீமை வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் வந்து நல்லா ஆறியிருக்கணும் இல்லை அப்படின்னா பட்டர் வந்துட்டு ரொம்ப உருக ஆரம்பிச்சிரும் ஸோ நல்லா ஆறினதுக்கப்புறம் மேலே மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டிசைன் போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த கேக் பேட்டர் பண்ணோம் இல்லையா அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கேக் சாப்பிட்டு எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் கிடைச்சது நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன்னு அது வரைக்கும் பாய்